மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,850 நிஃப்டி ஸ்பாட் நிஃப்டி. ஸோ இங்கிருந்து நிஃப்டி ஆக்சுவலாக வந்து டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் லோ 15,750 அந்த பக்கமே இருந்து நிஃப்டி வந்து திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 4-5 மாதம் முன்னாடி வந்து அதே லோ திரும்ப வந்திருக்கு. ஸோ நிஃப்டி வந்து திரும்ப வந்து இங்கேருந்து ரேலி ஆகிறதுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா போகலாம். பட் இந்த இடத்துல வாங்குறத விட ஒரு மொமெண்டம் கிடைச்ச பிறகு 16,200-16,300 மேலே நிஃப்டி க்ளோஸ் வச்சு அதுக்கு மேலே ஹைவெல்லாம் பிரேக் அவுட் ஆகி நல்லபடியாக பாசிட்டிவாக போகும்போது தான் நீங்கள் வந்து பையிங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 17,000-17,500 ஈஸியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ரிஸ்க் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே 15,500 கீழேயோ இல்லை 15,400 இந்த மாதிரி பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் அது 14,300 அங்கேருந்து ஒரு 1,000 பாயிண்ட் ஈஸியாக இறங்கணும். ஸோ 14,300 ஒரு சப்போர்ட் இருக்குது, 13,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இறங்க வாங்கலாம். அதாவது நிஃப்டி 10,000-க்கெலாம் போகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்த 13,000 வந்ததுன்னா நீங்கள் கண்ணை முடிவிட்டு தாரலாமா 14,000-13,000 வாங்கிடலாம். நிஃப்டி திரும்ப ஒரு ரேலி எடுத்து 17,000-16,000-17,000 வரும். ஸோ நிஃப்டி இந்த மாதிரி 13-14 சப்போர்ட்டு 16-17 ரெசிஸ்டன்ஸ் இதில் தான் இந்த டிசம்பருக்குள்ளே இருக்க போகுது. ஸோ பை ஆன் டிப்ஸ் தான் நீங்கள். ஸோ எப்போ கீழே எப்போல்லாம் கீழே வரும்போது வாங்கிட்டு அதே மாதிரி 17,000 அது மாதிரி வரும்போது வித்துடலாம், திரும்பி கீழே வரும்போது வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இப்போ செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பையிங்க்கு வரல. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் எஸ்டர்டே அ டே பிஃபோர் எஸ்டர்டே ரெண்டு நாளோட லோ கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை குறைச்சி கீழே போகும் பட்சத்தில் தாராளமாக புட் ஆப்ஷன் வாங்கலாம், ஷார்ட் செல்லிங் போகலாம், அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கால் ஆப்ஷன்லாம் பண்ணோம்னா மார்க்கெட் 16,200 300 மேலே போனால் தான் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.